வணக்கம் நண்பர்களே. அத்தியாயம் 19 இறுதியில் காந்தத்தின் சக்தியை போன்றி கண்களுக்கும் சக்தி உண்டு என்பதை உணர்ந்தான் கரிகாலன்றதை பார்த்தோம். அடுத்ததாக அத்தியாயம் 20, தலைப்பு பள்ளியறையில் பஞ்சபானங்கள். வேங்கி நாட்டு மன்னன் மகளும் அந்த கிருஷ்ணபட்சத்து இரவிலே மங்களான வெளிச்சமும் மலர்களின் நறுமணமும் சூழ்ந்து கிடந்த அந்த பள்ளியறை பஞ்சனையிலே கதவை திறந்து கொண்டு வாயிற்படியில் நின்ற கரிகாலனை அவளும் தன் மலர் விழிகளால் பார்க்கிறாள். ஆனால் அன்று அவள் பார்த்த முறை வேறு. முதல் நாள் சந்தித்த போது நிர்பயமாயிருந்த பார்வையல்ல அது. தூதனை எதிர்பார்த்திருந்ததால் சதி நிரம்பிய உள்ளத்தோடு பார்த்த பார்வையல்ல அது. ஆண் மகன் ஒருவன் தன்னை பார்க்கிறானே என்கிற சங்கடம் கலந்த வெட்கப்பார்வை. அவன் எத்தனை அழகாயிருக்கிறான் என்பதை அன்றுதான் நன்றாக கவனிக்கிறான் மன்னன் மகள். அந்த வாயிற்படியின் உயரம் போதாமையால் தலையை சற்றே சாய்த்தும் கால்களை வளைத்தும் நின்றிருந்த கரிகாலனுடைய கை கால்கள் எத்தனை மெல்லியதாக அழகாயிருக்கின்றன என்பதை கவனித்த நிரஞ்சன தேவி, நல்ல உயரமான அவன் உடல் மெல்லியதாக இருந்தாலும் எத்தனை கம்பீரமாயிருக்கிறான் என்பதையோ, அவன் தலையில் சுருண்டு தொங்கிய கருத்த முடி அவன் முகத்தை சூழ்ந்து நின்றதால இயற்கையாக இருந்த முகத்தின் எழில் எவ்வளவு தூரம் அதிகப்பட்டு விட்டது என்பதையும் கவனிக்கிறார். பார்ப்பதற்கு குழந்தை முகம் போலிருந்தாலும் ஈட்டிகளை விட கூர்மையாக இருந்த விழிகளில் வீரமும் ஆராய்ச்சி மனப்பான்மையும் கலந்து வீசுவதைக் கண்ட நிரஞ்சன தேவி, காலக்கிரமத்தில் கரிகாலன் பெரும் வீரனாக மாறுவான் என்று சந்தேகமர தீர்மானிச்சுகிறான். வீரமும் அழகும் கலந்து தோன்றிய அந்த முகத்துக்கு அவன் இதழ்களின் ஓரத்தில் சதா தொக்கி நின்ற ஒரு விஷம புன்முறுவல் தனி சோபையை அளித்து கொண்டிருக்குது அப்படிங்கிறத உணர்றான். பெண்களின் இடுப்பு போல் குறுகி கிடந்த இடுப்பில் கட்டப்பட்டிருந்த கச்சையிலிருந்து பாதம் வரையில் தொங்கிக் கொண்டிருந்த மிக நீளமான வாளை பார்த்த நிரஞ்சன தேவி, இவ்வளவு பெரிய வாளை இந்த மெல்லிய கரம் சுழற்ற முடியுமா அப்படின்னு நினைச்சு புன்முறுவலும் காட்டுறான். அவள் மனதில் ஓடிய நினைவுகளை வினாடி நேரத்தில் புரிந்து கொண்டு, அரசகுமாரி, வாளை சுழற்று கை பருமனாய் இருக்க வேண்டியதில்லை, கையில் உரம் வேண்டும், லாவகம் வேண்டும், அவ்வளவுதான் அப்படிங்கிறான் கரிகாலன். மன்னிக்க வேண்டும், உங்கள் வீரத்தை பற்றி நான் சந்தேகிக்கவில்லை அப்படின்னு மன்னன் மகள் சொல்ல, கை வலுவை பற்றி சந்தேகித்தீர்களாக்கும். இதை சொன்ன கரிகாலன் குரல்ல ஏளனம் துணிக்குது. ஆமாம்ங்கிற மன்னன் மகள், இயற்கையை அரசகுமாரி சரியாக கவனிக்கவில்லை போலிருக்கிறது அப்படின்னு கரிகாலன் சொன்ன, அளவுக்கு மீறிய கவனிப்பு தங்களிடம் இருப்பதை கவனித்தேன்கிறான் அரசகுமாரி. அவள் வார்த்தைகளின் உள்ளர்த்தத்தை புரிந்து கொண்ட கரிகாலன் சிறிது திணறினாலும் பிறகு சமாளித்து கொண்டு பேசுகிறான். எதிர்பாராத விதமாக பொக்கிஷன் திறந்து கிடந்தால் அங்குள்ள வைர வைடூரியங்களில் கவனம் செல்லத்தானே செல்லும் அப்படின்னு சொல்ல, பொக்கிஷம் பிறருடையதாயிருந்தாலுமா அப்படின்னு கேட்கிறான் மணன் மகள். பொக்கிஷத்தை பார்த்து மலைப்பது மனித இயற்கை. உடையவன் ஒருவன் உண்டு என்று தெரிந்தாலே அப்படி, யாரும் இல்லை என்றால் கைப்பற்ற முயல்வதும் மனித இயற்கை அப்படின்னு கரிகாலன் சொல்ல, கைப்பற்றுவதா களவாடுவதா எது மனித இயற்கை? இரண்டும் தான். கைப்பற்றுவதற்கு களவும் ஒரு வழி, அந்த வழியையும் கற்றிருக்கிறீர்களோ? எல்லாவற்றையும் கற்க வேண்டிய அவசியமில்லை, சில இயற்கையாகவே வரும். களவு தங்களுக்கு இயற்கையாக வரும் போல் இருக்கிறது. எனக்கென்ன, என்னை விட பெரியவர்களுக்கெல்லாம் வந்திருக்கிறது. யாரது? ஓர் உதாரணம் கிருஷ்ண பகவான். அவன் திருடினானா? ஆம். எதை? யாரை என்று கேளுங்கள் தேவி அப்படின்னு சொல்ல, சரி யாரை அப்படின்னு கேட்க, ருக்மணியேங்கிறான் கரிகாலன். கலகலன் சிரிக்கிறான் நிரஞ்சன தேவி. அந்த சமயத்தில் அவள் உள்ளத்தில் சதி மறைந்து போயிற்று. தம்பி மறைந்து விட்டான். வேங்கி நாடும் மறைந்தது. ஜெயசிம்மனை பற்றிய பயம் மறைந்தது. அறிஞயன், பிரம்ம மாராயன் அத்தனை பேருமே மறைந்தார்கள். நின்றவன் எதிரே இருந்த கரிகாலன் மட்டும்தான். 6 அடி உயரத்துக்கு குழந்தை முகத்துடனும் கவர்ச்சி கண்களுடனும் நின்ற அந்த ஆண்மகன் ஒருவன்தான். அரசகுமாரி மெல்ல பஞ்சனையிலிருந்து எழுந்து சாளரத்தை நோக்கிச் சென்று வெளியே எட்டி பார்க்கிறார். இருட்டும் அன்று அழகாகத்தான் தெரியுது அவளுக்கு. புராணம் பேசும் அந்த தர்க்க சாஸ்திரியை நினைத்து
மீண்டும் சிரிக்கிறார் அவர். ஏன் சிரிக்கிறீர்கள் அரசகுமாரின்னு காதுக்கருகே ரகசியமாக கேட்டு தான் அவளுக்கு அருகில் நிற்கிறத புரிஞ்சுக்கிறான். அதனால் 2 அடி பின்னாடியும் நகர்ந்து நிற்கிறான். அடுத்த அத்தியாயத்தில் மீண்டும் சந்திப்போம்.